ஒரு 10000 ரூபீஸ் கடனா கொடுங்க. ஏற்கனவே வாங்குன 5000 வாங்கி. அதை போய் எடுத்துரு. ஓடு. சரி குடுனே அடுத்த மாசம் சேர்த்து போட்டு கொடுத்துறேன். நீ வாட்டுக்கு ஊரே விட்டு ஓடி போயிட்டனா நான் யாரை போய் கேக்குறதா? இந்த இவனை கேளுங்க. ஏய் நீ காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலனா நான் எதுக்கு மேன் பதில் சொல்லணும்? ஓய் மீ. அண்ணே அவன் கேக்குற காசை தூக்கி எறிங்க. அந்த திருப்பி வாங்குறதுக்கு சட்டப்படி ஒரு அருமையான வழி இருக்கு. அந்த அதே சட்டத்துல வழி இருக்கான் கொடுங்க. ஏப்பா இவன் மூஞ்சிய கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாறேன். இவனை எல்லாம் நம்பி காசு கொடுக்க சொல்லிட்டு இருக்க சட்டம் கிட்ட என்னது? அண்ணே இதத்தான் இதத்தான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்ல போற. ஒழுங்கா பில்டப் கொடுக்காம காசு வாங்கிடுறா. அண்ணே நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 4 படி ப்ரோ நோட் அதாவது ப்ராமிசரி நோட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஏப்பா பரமேஸ்வரி என் கூட 5ஆம் கிளாஸ்ல படிச்சுச்சு. அந்த புள்ள நோட்டை போய் இப்போ கேட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா? என்ன ஏன் பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அது பரமேஸ்வரி நோட் இல்லைனே ப்ராமிசரி நோட். தமிழ்ல கடன் உறுதி சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இவர்கிட்ட நான் இவ்வளோ காசு வாங்கியிருக்கேன், அதை அவர் கேட்கும் போதோ இல்லை அவர் சொன்ன தேதியிலே நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட எழுதி வாங்கிட்டீங்கனாலே போதும். இவன்கிட்ட எழுதி வாங்க. அரையப்பா அந்த வெத்து பத்திர மாதிரி எதையாவது சொல்லிட்டு இருப்பி. அந்த மாதிரி இல்லைனே ப்ரோ நோட்டுங்கிறது A4 சைஸ் பேப்பரு இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீன் ஷீட்டில் எழுதுறது தான். அதில் என்னென்ன எழுதணும்னா கடன் வாங்குறவர் கடன் கொடுக்குறவர் இவங்க ரெண்டு பேரோட பேர் ஃபோன் நம்பரு தேதி அட்ரஸ்லாம் தெளிவாக எழுதியிருக்கணும். அப்புறம் எவ்வளோ கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்பர்லையும் எழுத்துலையும் தெளிவாக எழுதணும். எதுக்காக கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற காரணத்தையும் தெளிவாக எழுதணும். இப்போ அந்த கடனுக்கு ஏதாவது வட்டி வாங்குகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வருஷத்துக்கு 12% தான் வட்டி வாங்க முடியும். அதை தெளிவாக எழுதிடணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோ நோட் மேலே 1 ரூபா ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும். அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் மேலே கடன் வாங்குறவரு சைன் போட்டுக்கணும். ரெவன்யூ ஸ்டாம்ப் கீழேயும் சைன் போட்டுக்கணும். இப்போ சைன் போட தெரியல அப்படின்னா கடன் வாங்குறவரோட இடது கை கட்டவிரல் கைரேகையை கண்டிப்பாக வைக்கணும். முக்கியமாக அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் இருந்தால் தான் அந்த ப்ரோ நோட்டே செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோ நோட்டில் கண்டிஷன் எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது. இப்போ இவர் காசு திருப்பி கொடுக்கல அப்படின்னா இவரோட பைக்கோ இல்லை வேறு ஏதாவது பொருளையோ நான் எடுத்து வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் அதில் எழுதியிருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த ப்ரோ நோட்டு மூலமாக எவ்வளோ கடன்னாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ கடன்னாலும் வாங்கிக்கலாம், அதுக்கு லிமிட்டே இல்லை. ஏப்பா நீ என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? கொடுத்த காசை திருப்பி வாங்கலைன்னா நம்ம வண்டியை தூக்கிட்டு வர்றதானப்பா வழக்கமே. வண்டி இருந்தா தானே இது? இல்லை அப்போ அந்த நோட்டில் எழுதி கொடுத்தாலும் நம்ம காசு எப்போனாலும் திருப்பி கொடுத்துக்கலாம்ல? அப்படி இல்லை தம்பி, ப்ரோ நோட்லேயே 2 வகை இருக்குது. அதாவது ஆன் டிமாண்ட் 1, அதர்வைஸ் ஆன் டிமாண்ட் 1. ஆன் டிமாண்ட் அதாவது ப்ரோ நோட்டில் இவர் ஆன் டிமாண்ட் சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் எப்போ கேட்குறாரோ அப்போ நீ கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு தேதி சொல்லி குறிப்பிட்டு எழுதி கொடுத்துட்டாருனா அந்த தேதியில் கடன் கேட்கும்போது நீ கொடுத்து தான் ஆகணும். ஆகணும் தெரிஞ்சுக்க. சரிப்பா இப்போ நீ சொன்ன மாதிரி நான் ப்ரோ நோட்டில் எழுதி இவனுக்கு காசை கொடுத்துட்டேன்னு வை. இப்போ அதில் எழுதியிருக்கிற தேதியிலையோ நான் கேட்குற தேதியிலையோ இவன் காசை கொடுக்கலன்னா இவன் என்ன பண்ணுறது? அண்ணே நீங்கள் தேதி போட்டு ப்ரோ நோட் எழுதி வாங்கிட்டாலே அந்த தேதியிலேருந்து 3 வருஷத்துக்கு அந்த ப்ரோ நோட் செல்லுபடியாகும். அப்படி 3 வருஷத்துக்குள்ள அவன் காசை திருப்பி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் டைரெக்டாக அவன் மேலே கேஸ் கொடுக்கலாம். மொத்த கடனில் 3% அளவுக்கு கோர்ட் ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரோ நோட் வந்து செல்லாது. அதுக்கப்புறம் அதை வச்சு கேஸ் போடவும் முடியாது. ஏப்பா இவங்கிட்ட கொடுத்த 10000 ரூபாயை வாங்க கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி போக்குவரத்து செலவு டீ செலவுன்னு அந்த 10000 ரூபாய்க்கு மேலே தான் எனக்கு செலவாகும். இதை போய் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கியா? அப்படி இல்லைண்ணே நீங்கள் கேஸுக்காக அலைஞ்ச செலவையும் இவன்ட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேட்கலாம். இப்போ இடையிலே 1 வருஷத்தில் இவன் வட்டி கட்டிட்டான் அப்படின்னா அந்த வட்டி கட்டின தேதி போட்டு சைன் போட்டணும். அப்படி சைன் போட்டானா அந்த சைன் போட்ட தேதியிலேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கு அந்த ப்ரோ நோட் செல்லுபடியாகும். இப்படி 3 வருஷத்துக்குள்ளே இவன் வாங்கின கடனை கட்டி முடிச்சிட்டான் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த ப்ராமிசரி நோட்டை வாங்கி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். ஓ அப்படி ஒன்று இருக்கா? சரி இப்போ நீ 3 வருஷம் சொல்லியிருக்க, அந்த 3 வருஷத்துக்குள்ளே இவன் போய் சேர்ந்துட்டான் என்னப்பா பண்ணுறது? யோ அண்ணண்ணே 3 வருஷத்துக்குள்ளே அவன் கடனை கொடுக்காமே செத்து போயிட்டான் அப்படின்னா இவன் பேரில் ஏதாவது சொத்து இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சொத்து இருந்து அந்த சொத்து இவனுக்கு அப்புறம் இவனோட வாரிசு சட்டப்படி வாரிசு யாருக்கு போகுதுன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்டருந்து கடனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடலாம். இப்போ இவன் பேரில் எதுவுமே சொத்து இல்லை ஆனால் இறந்து போயிட்டான், கடனை கொடுக்காமே இறந்து போயிட்டான் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவன்ட்டு இங்கே சொத்து இருக்க போது சொத்து இருக்கா? சொத்துக்கே வழி இல்லை. எங்கே போய் சொத்து அவசியம் இல்ல. அதே மாதிரி அந்த பாண்ட் பேப்பரை வேற யார் பேருக்கும் பவரை மாத்தி கொடுக்க முடியாது. ஆனா இந்த ப்ரோ நோட்ல வேற ஒருத்தருக்கு பவரை மாற்றி கொடுக்கலாம். அதாவது இப்போ அவர் இறந்து போயிடுவாருன்னு இவருக்கே தெரியுது அப்படின்னா எனக்கு அப்புறம் இவர் அந்த கடனை வசூலிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோ நோட்டோட பவரை மாற்றி கொடுத்துருவாரு. அப்போ நீ கடனை திருப்பி கொடுத்து தான் ஆகணும். ரெண்டு பேரில் எவன் விஷம் தெரியலையே தம்பி. இவன் ஏற்கனவே என் 10000 ரூபா வாங்கியிருக்கான், அதுக்கு சேர்த்து இப்போ ப்ரோ நோட் போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலானே. இந்த ப்ரோ நோட்டுங்கிறது ஏற்கனவே கடனை வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து தனியாக ஒரு ப்ரோ நோட் போட்டுக்கலாம். சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பார்த்துக்கிறேன். அந்த பேப்பரை மட்டும் கொடுங்க.
எப்படி எப்படி நீ வாங்குன கடனுக்கு நான் பதில் சொல்லணுமா இப்போ நீ போய் பதில் சொல்றா போடா நே மொத்த இங்கிலீஷ் நல்லா வரும்ல ஆமா ஏதோ எழுதி இருக்கார் படிங்களே ஆமா இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு பரமேஸ்வரி அஞ்சாவதுல அது சொல்லி கொடுத்துச்சு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அது தெரியும் படிங்களே பாரு என்ன இத குடுங்க பொதுவாய் போனால் திருநிற வேலையும் இருக்காது பதுக்கிற வேலையும் இருக்காது.